கர்வாத்தோட்ட பேப்டிஸ்ட் திருச்சபையின் ஊழாக உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதேபோல் இந்த இக்கட்டான நிலையிலும் தேவன் எங்களை இப்படியாக இல்லங்களில் கூடி ஆராதிக்க கொடுத்த நல்ல தயவுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். ஆமென். நாங்கள் ஒரு தெரிந்த பாடலை பாடுவோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான் என்ற பாடலை பாடி கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லோரும் உற்சாகமாக வீடுகளில் இருக்கிறவங்க எல்லோரும் உற்சாகமாக தேவனுக்கு தெரிந்த பாடல்களை நாங்கள் இந்த பாடலை பாடி தேவனின் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவேனில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரம சிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணுமவர், அவசாத்திய பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவசாத்திய பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவா. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உந்தேவன் ஸ்தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது உந்தேவன் ஸ்தாபரமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆமென். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம், கர்த்தர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். எல்லோருக்கும் ஒரு தெரிந்த பாடல், அவர் இந்த சங்கீதமானவர், எங்கள் தேவன் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம், அவர் இந்த சங்கீதமானவர் என்ற பாடலை நாங்கள் பாடுவோம். நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் தெரிந்த பாடலாக இருக்கும், எல்லோரும் பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர் உள்ள கோட்டையுமா,
ஜீவனின் அதிபதியானவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. ஜீவனின் அதிபதியான அவரே ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் புறக்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் புறக்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தரின் குறைகள் கேட்கும் வேண்டிடும் பக்தரின் குறைகள் கேட்கும். தீக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர் இரண்டு மூன்று பேரெந்த நாமத்தினால் இருதய ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேரெந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன் இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருப்பேன் என்றவர் நமது தேவன் இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர் வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோ. வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழ்த்துவோம் வணங்குவோம் ஸ்தோத்தரிப்போம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழ்த்துவோம் வணங்குவோம் போற்றிடுவோ. அவர் எந்த சங்கீதமானவர் வெள்ளமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. அல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி ஒருமை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் தேவனை முழு மனதோடு ஆராதனை செய்ய வேண்டும். அப்படியாக தேவன் விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நன்றி செலுத்த வேண்டும். வேதம் அப்படியாக தான் எங்களை போதிக்கின்றது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். உண்மையோடு ஆராதனை செய்ய வேண்டும். எங்கள் தேவன் துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் துதிக்கிற இடத்தில் எங்கள் தேவன் வந்து எங்களுக்காக எங்களுக்காக வந்து அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அப்படியாக விசுவாசிப்போம். உங்கள் இல்லங்களில் நீங்கள் துதிக்கிற வேளையிலும் எங்கள் தேவன் எங்கள் மத்தியிலே நின்று எங்களுக்காக வழக்காடு எங்களை தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா நாங்கள் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஊழலுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. விசேஷமாக கர்த்தாவே, வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன். தனிமைப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரையுடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் ராஜாவே. ஆண்டவரே, நீங்கள் உடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தை நீட்டி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. விசேஷமாக சுவாமி, வைத்தியர்களுக்காக, தாதிமார்களுக்காக, சுத்திகரிப்பாளர்களுக்காக, சுகாதாரத்துறையில் வேலை செய்யும் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம் சுவாமி. அவருடைய உயிரை பணயம் வைத்து ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே சேவை செய்யும் வேலையிலும் கூட உம்முடைய கிருபையின் கரம் அவர்களுடன் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய செட்டின் மறைவில் மறைத்து கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே சுவாமி, வீதியோரங்களில் இருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் ஒன்றும் அறியாமல் அமர்ந்திருப்பார்கள் சுவாமி. அவர்களுக்கு உண்ண உணவின்றி இருப்பார்கள் அப்பா. நீங்கள் அவர்களை போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அதே போல் உலக நாடுகளில் உள்ள ஒவ்வொரு மக்கள்
மக்களை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரே மறித்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளை நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கின்றோம் அப்பா. அந்த கொரோனா வைரஸின் வீரியத்தை நீங்கள் குறைக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த கொரோனா வைரஸை இந்த உலக நாடுகளில் விட்டு அகன்று ஓட உதவி செய்தலுங்க சுவாமி. ஆண்டவரே சுவாமி, அந்த ஜனங்களை நீங்கள் பொறுப்படுங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி சுவாமி உம்மை தேடும் பொழுது கர்த்தாவே, அவருடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது எங்களுடைய நாட்டுக்கு தேசத்தை தருவேன் என்று வாக்களித்தீரே சுவாமி. நீர் தாமே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்துக்கு நீர் சேமத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பொறுப்படுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த வைரஸும் அண்டாத வண்ணமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. உடைய செட்டின் மறைவில் மறைத்துக் கொள்ளுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லாரையும் விசேஷமாக கர்வா தோட்ட பேப்டிஸ்ட் திருச்சபை தமிழ் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வருகிறோம். இன்றைய நாளின்படி கிட்டத்தட்ட 27 லட்சம் மக்கள் உலகமெங்கும் இந்த கொரோனா நோயினாலே தொற்றுக்குள்ளாகி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். உலகமெங்கும் இலங்கையிலும் கூட இந்த அத்தியாவசிய சேவைகளிலே ஈடுபடுகிற வைத்தியர்கள், தாதியர்கள், இராணுவத்தினர், போலீஸினர், இன்னும் பல தரப்பட்ட மக்கள் இராப்பகல் இந்த கடமையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையிலே பிரார்த்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பயம், மரண பயம், மருந்துகள் கண்டுபிடிக்க படாத ஒரு பயங்கர தொற்று நோய், முகம் பார்த்து இன்னொருவரோடு பேச முடியாத, நம்பி பேச முடியாத ஒரு சூழ்நிலை. பொருளாதாரம், சுகாதாரம், வாழ்வாதாரம் போன்ற அது சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு நாங்களும் நாடுகளும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு துப்பார்க்கிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்குள்ளே உருவாகி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையிலே எங்கள் எல்லாருடைய விசுவாசமும் அசைக்கப்படுகிறது. பயம் அதிகரிக்கிறது அல்லது எங்களை பயம் ஆட்கொள்ளுகிறது. சமாதானம், அமைதி, பாதுகாப்பு அச்சுறுத்தப்படுகிறது. சங்கீதம் 13 அதிகாரத்திலே தாவீது முறையிட்டது போல, ஏன் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம், ஏன் நீர் அமைதியாக இருக்கிறீர் என்று ஆண்டவரோட பிரச்சனைகளை எழுப்பி போராட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும், நான் கூட, ஒரு விதத்திலே கவலைக்குள்ளாக, பயத்துக்குள்ளே, பதட்டத்துடன் வாழ்ந்து வருகின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே பிலிப்பியர் 4:4-7 வரை ஒரு 3 குறிப்புகளை பார்த்து தியானித்து நாங்கள் ஆண்டவருடைய வசனத்திற்காக கடந்து செல்வதற்காக நாங்கள் ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்துக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இரங்களோடு
இருக்கிறீர், எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்கவும் மது சத்தத்தை கேட்கவும் பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசுகிறதை நாங்கள் செவி மடுக்க நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். பிரியமான தெய்வமே, எங்கள் மத்தியில இருந்து உமது வசனங்களை எங்களுக்கு போதித்து நீர் எங்களுக்கு என்ன சொல்ல வருகிறீர் என்ற காரியத்தை எங்களுக்கு காட்டும்படியாக இறைமகன் இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 7 வரை நான் வாசித்தேன். பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனங்களை பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சிறை இருப்பிலே இருந்து பாடு அனுபவித்து கொண்டு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நிச்சயமற்ற தன்மையின நிலையிலே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே எழுதுகிறதாக நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எங்களுக்கு சொல்லுகின்ற முதலாவது காரியம் இந்த நாளிலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்பதாக. நமது விசுவாசம் அசைக்கப்படுகின்ற பொழுது பலவிதமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து இருக்கின்ற பொழுது எப்படி நாம் சந்தோஷமாயிருக்க முடியும்? உண்மைதான். ஆனாலும் எங்களது விசுவாசம் மட்டுமல்ல, அநேகருடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. ஏன்? பேதுருடைய விசுவாசம் அசைக்கப்பட்டது. தோமா விசுவாசிக்க மறுத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே வந்து பேதுருவுக்கு விசுவாசத்திலே பலப்படுத்துகிறார், தோமாவை திடப்படுத்துகிறார் என்று நாங்கள் சுவிசேஷ புத்தகங்களிலே காண்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று 5 சொல்லப்படுகிறது. ரோமர் 8:26 சொல்லுகிறது, நாங்கள் கஷ்டப்படுகிற பொழுது, வேதனைப்படுகிற பொழுது, நாங்கள் துன்பப்படுகிற பொழுது ஆவியானவர் தாமே பெரு மூச்சுக்களோடு எமக்காக வேண்டுதல் செய்கின்றார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பதற்கு 3 சில வழிகளை பார்ப்போம். முதலாவதாக, ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை, விசேஷமாக இந்த கொரோனா நாட்களிலே, ஊரடங்கு நாட்களிலே, அந்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்போமா? நாங்கள் எல்லாரும் வீடுகளிலே தங்கியிருக்கிறோம், குடும்பத்துடனே நாங்கள் கூடியிருக்கிறோம், எங்களுடைய குடும்பங்களிலே உறவுகள் சந்தோஷமான உறவுகளாக, சீர்பட்ட உறவுகளாக வந்திருக்கிறது, எங்களுக்கு நல்ல ஓய்வு கிடைத்திருக்கிறது, எதிர்பார்க்காத ஓய்வு. அது மட்டுமல்ல, குடும்பமாக நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீடுகளிலே எங்களுக்கு தியானிக்கின்றதுக்கு அதிக நேரம் கிடைக்கின்றது. இப்படியாக பல விதமான ஆசீர்வாதங்களை நாங்கள் எண்ணிக்கொண்டு போகலாம். அது மட்டுமல்ல, அந்த உலகத்திலே
சூழ்நிலைகளிலே கூட பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய பொருத்தனைகளுக்கு நன்றி சொல்ல நாங்கள் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 91 அதிகாரம் 2-3 வசனங்களில் இருக்கிற பொருத்தனைகளைப் போல இவர வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா பொருத்தனைகளையும் நாங்கள் கை கொள்ள அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 91:2-3 வசனம் சொல்லுகிறது, அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். அவர் என்னுடைய அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார் என்பதாக அங்கே பொருத்தனை கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 46:10 வசனம் சொல்லுகிறது, நாங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அங்கே கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, இவ்விதமாக நாங்கள் எங்களுடையதான ஆசீர்வாதங்களை எண்ணி பொருத்தனைகளுக்கு ஆண்டவருடைய பொருத்தனைகளுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை நாங்கள் கிட்ட அறிந்து கொள்ளுகின்ற பொழுது கர்த்தருக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். இரண்டாவதாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்பதாக பவுல் எழுதுகிறார். கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பதட்டப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்கின்றதான அந்த வார்த்தை பிரயோகங்களை தான் அங்கே பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதாக நாங்கள் கவனிக்கலாம். இந்த நாட்களில் நாங்கள் ஆட்களை பார்த்து கவலைப்பட வேண்டாம் சகோதரா என்று சொன்னால் எங்களுக்கு கல்லாலே அடிப்பதற்கு தான் வருவார்கள். பயம் அதிகரித்து ஆட்கொள்ளுகின்ற பொழுது, எங்களை ஆக்கிரமிக்கின்ற பொழுது, அப்படியான இந்த காலகட்டத்தில் கவலைப்படாமல் இருப்பது எப்படி என்று, கவலைப்படாமல் இரு என்று சொல்வது எப்படி? வேதம் முழுவதும் வேத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என பல விதமான நேரங்களிலே கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. அதனாலே தான் அநேகர் நினைக்கிறார்கள், அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போனால், அதாவது நாங்கள் பயப்பட்டால், நாங்கள் சஞ்சலப்பட்டால், பதட்டமடைந்தால் நாங்கள் பாவம் செய்கிறோம் என்று வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறோம் என்று வியாக்கியானம் செய்கிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் பயப்படுகிறது பாவம் அல்ல. நாங்கள் ஒரு நேர்முக பரீட்சைக்கு போய் அந்த பரீட்சையிலே அந்த முடிவு தெரியும் வரைக்கும் நாங்கள் பதட்டப்படுவோம். ஏன்னு சொன்னால் அந்த முடிவு எங்களுக்கு நன்மையாக இருக்கிற பட்சத்திலே எங்களுக்கு நல்ல பொருளாதாரம், நல்ல நன்மைகள் கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் பதட்டப்படுகிறோம், நாங்கள் பயப்படுகிறோம். சில வேளை நாங்கள் எங்களுக்கு கொரோனா தொற்று இருந்து எங்களை பரிசோதனை செய்கின்ற பொழுது அந்த முடிவு வரும் வரைக்கும் நாங்கள் பதட்டப்படுகிறோம். ஐயோ, எனக்கு கொரோனா வரக்கூடாது, ஐயோ நான் இந்த தொற்று எனக்கு வராமல் இருக்க வேண்டும், இந்த முடிவு அப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த காரியங்கள் எங்களை எங்களுக்கு நன்மைகள் உருவாகின்ற பட்சத்தில் நாங்கள் அந்த காரியங்களை குறித்து பயப்படுகின்றோம். வேதத்திலே காணப்படுகிற கட்டளைகள் எல்லாம் அவ்விதமாக நாங்கள் கீழ்ப்படைய வேண்டிய கட்டளைகள் அல்ல. சில வேளைகளை அது வேண்டுதல்களாக அல்லது ஆறுதல் படுத்துகின்ற கட்டளைகளாக இருக்கிறது. நாங்கள் பயப்படுகிற வேளையிலே அதற்கு எப்படி மாறுதரம் கொடுக்கிறோமோ, பதில் கொடுக்கிறோமோ என்பதிலே தான்
அது நாங்கள் பாவம் செய்கிறோமோ இல்லையோ என்கின்ற காரியம் தங்கி இருக்கிறது. எங்களுக்கு நல்ல வாழ்வு வேண்டும், தொழில் வேண்டும், வீடு, பணம், சுகபலம், உறவு, இவையெல்லாம் நன்மைகளே. எமது இந்த தேவைகள் சந்திக்கப்படாத இடத்திலே தான் பயம், கவலை, பதட்டம் உருவாகிறது. சங்கீதம் 56:3 சொல்கிறது, நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன் என்று. என்னுடைய மகன் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்தில் அவனுக்கு பக்கத்தில் யாரும் ஒரு பெரியவர்கள் வந்து உட்கார்ந்தால் அவனுடைய பேசினால் அவன் பதட்டப்பட்டு அழுவான். அந்த நேரத்திலே நாங்கள் போய் பயப்படாது, நான் உன்னோட பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவன் அழுகையை நிறுத்துகிறான். அதே போலத்தான் இந்த பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், கவலைப்படாமல். ஒரு ஆறுதல் வார்த்தையாக அவர் எழுதுகிறதை நாங்கள் காண்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு எல்லா தேவைகளையும் ஜெபத்திலே தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறீர்களா? 3வது விஷயம், இந்த மேற்சொன்ன இந்த 2 காரியங்களையும் நாங்கள் கை கொள்ளும் இடத்தில், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்பதாக அங்கே அவர் சொல்கிறார். எங்களுடைய அமைதி, சமாதானம், பாதுகாப்பு அச்சுறுத்தப்படுகிற பொழுது நாங்கள் இறைவனோடு நாம் நேரம் செலவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அவருடன் நேரம் செலவிடுகிற பொழுது நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு தேவனுடைய சமாதானம் எங்களை ஆட்கொள்ளும். உங்களுக்குள்ளே அந்த சமாதானம் இன்று இருக்கிறதா? பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கும் இந்த தெய்வம் சந்தோஷத்தின் ஆண்டவர். எங்களுக்கு சமீபத்திலே இருக்கிறவர், எங்களை கண்ணீரை துடைக்கிறவர், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறவர். பிரியமானவர்களே, பிரச்சனைகள் உன்னை சூழ நிற்கிறதா? எதிர்காலத்தை நிச்சயம் இல்லையா? பயப்படுகிறாயா? நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அநாதி தேவன் என் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் என்று நீ சொல்லுவாயா? இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்று நீ சொல்லுவாயா? பிரியமானவர்களே, அப்படி நீ சொல்லக்கூடுமானால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு கூடிருந்து வழிநடத்தும். நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளே உமை நம்பி வாழ, உம்முடைய சந்தோஷத்திலே நிலைத்திருக்க, உம்முடைய விசுவாசத்திலே நாங்கள் உறுதியாக இருக்க, உம்முடைய சாத்தியத்திலே நாங்கள் நடக்க எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆண்டவா, ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் நேசையா, அல்லேலூயா, என் நேசையா, அல்லேலூயா, என் நேசையா, அல்லேலூயா.
நேசையா அல்லேலூயா இவ்வாறு சந்திப்பதை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலும் எங்களுக்கு தேவனுடைய செய்தியை வழங்கியவர் எங்களுடைய சுகுன் சகோதரர். அவர் இப்பொழுது எங்களுடைய இலங்கை பேப்டிஸ்ட் சங்கத்தின் போதகராக திருகோணமலை பிரதேசத்தில் பணியாற்றி வருகிறார். ஆகவே நாங்கள் அவருக்கு நாங்கள்
நன்றி கூறுகிறோம் எங்கள் மத்தியிலே தேவனுடைய செய்தியை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்ததுக்காக. பிரியமானவர்களே, அதை நாங்கள் இன்னும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தான், உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நாட்டு சூழ்நிலை இப்பொழுது வர வர ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் தனிப்பட்ட நபர்களாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அரசாங்கம் சொல்வது போல நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்கள் விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வீட்டிலே வைத்து பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த நாட்களிலே பிள்ளைகள் கூட வெளியே சென்று விளையாட்டுகளில் ஈடுபடுவது வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும் தட்களிலே வாழ்கிறவர்கள், தோட்டப்புறங்களில் வாழ்கிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை வெளியே அனுப்பாமல் வீட்டுக்குள் நாங்கள் எவ்வாறு சந்தோஷமாக குடும்பமாக இருக்கலாம் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருப்பதை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாங்கள் குடும்பமாக ஆஸ்பத்திரியில் இருப்பதை விட குடும்பமாக வீட்டில் இருப்பது முக்கியமான விடயம் பிரியமானவர்களே. ஆகவே கவனமாக இந்த நாட்களில் இருங்கள். அரசாங்கம் ஊரடங்கு சட்டத்தை அமுலிலிருந்து எடுத்து போட்டாலும் பரவாயில்லை, எங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருப்பதை நீங்கள் மறவாதீர்கள். இன்னொரு முக்கியமான விடயம், உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய காணிக்கைகளை எங்களுடைய சபையின் வங்கி கணக்குக்கு அனுப்பி வைக்கும்படி ஒரு கடிதத்தை உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே அது கூட வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே ஆண்டவருக்கு உரியதை நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு கொடுத்து பழகுவோம். அது மாத்திரமல்லாமல் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு எங்களாலான உதவியை நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த காரியங்களை மறக்க வேண்டாம். இந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வரும் வண்ணமாக நாங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துக்கு சென்று எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் கண்களை முடிச்சுட்டு போமா? ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிறபடியால் நன்றியானதே. ஆண்டவரே, நீங்கள் இருக்கின்றபடியால் நாங்கள் தாழ்ச்சியடைவதில்லை. ஆண்டவரே, நீங்கள் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்த ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை என்றால் உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் எங்களுடைய நேசரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.